அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் போயஸ்கோட்டை இல்லத்திலிருந்து அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள கூவத்தூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகள் ஒருபுறத்தில் நாம் காண முடியும். அதே நேரத்தில் நம்முடைய இந்த கால நிலைமைகளை விவாதிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் அனைத்து விதமான செய்திகளுடனும் அங்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளுடன் தொகுத்து தர இருக்கிறார்கள். முதலில் தாமோதரன் குவாத்தூரில் இருக்கிறார். தாமோதரன் அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நீங்கள் ஏதாவது சந்திக்க முடிந்ததா? உங்களுக்கு ஏதாவது தகவல் உண்டா? அதாவது அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அங்கே வந்து அவர்களை சந்தித்து என்ன விதமான அணுகுமுறைகளை என்ன விதமான ஸ்ட்ராட்டஜிகளை வகுக்க இருக்கிறார் என்பதை குறித்து ஏதேனும் உங்களுக்கு செய்திகள் கிடைத்ததா? தாமோதரன் யாருடைய கட்டுப்பாட்டின் பேரையோ நாங்கள் இங்கே தங்கியில்லை. எங்களுக்கான முழு சுதந்திர அடிப்படையில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்களுக்கான அடிப்படை தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. எங்களுக்கு முழு பாதுகாப்பும் இங்கே அளிக்கப்பட்டுள்ளது என்று காலை அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று மாலை இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா இங்கே வருவதாக தகவல் தெரிய வந்தது. ஆனாலும் இந்த இடத்தில் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்லவில்லை. மிகவும் அமைதியான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இரண்டு போலீஸ் காவல்துறையோ இதுவரை ஈடுபடுத்தப்படவில்லை. இங்கு காலையில் இருக்கக்கூடிய அதிமுக தொடர்பில் மட்டுமே இருக்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை 6:30 காஞ்சிபுரம் மாவட்ட ஏடிஎஸ்பி இந்த பகுதிக்கு வந்து எம்எல்ஏக்கள் நேரில் சந்தித்திருந்தார். அவர்கள் எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கூறிய விவரங்களை ஒரு படிவத்தில் எழுதி ஒட்டுமொத்தமாக சீல் செய்து வருகின்ற 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் நம்மளை தெரிவித்திருந்தார். ஸ்ரீகுமார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அவை தலைவரான மாதா பாண்டியன் இங்க இருக்கிற தொண்டர்களுடைய உணர்வுகள் இருக்கிற காரணத்தினால் அவர் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதித்து இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜனநாயகம் கெட்டதே அவங்களால தான். அதிமுகவில் குடும்ப அரசியல கொண்டு வந்த வைத்த புண்ணியவதி தான். நம்முடைய செய்தியாளர் நிஷா அவர்கள் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதன் அவர்களை சந்தித்து பேசி வரக்கூடிய காட்சிகள், அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்திலிருந்து வெளியே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு நம்முடைய செய்தியாளர் காவேரி நியூஸ் செய்தியாளர் நிஷா அவர்கள் அவரிடம் கேட்டபோது இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது வாரிசு அரசியலை நுழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை ஈடுபடுத்த முடியாமல் தங்களுடைய செல்ஃப் அஜெண்டா மட்டும் கொண்டு சென்று கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக அது அவர் அந்த இடத்திலிருந்து வந்துவிட்டு தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக தெரிவிக்கிறார். இந்த கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் அவர்களும் அங்கு இருக்கிறார். கூவத்தூரில் அங்கே சசிகலா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கூவத்தூரில் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இன்று காலையில் சசிகலா அவர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்ததாக தகவல்கள் வருகின்றன. தாமோதரன், அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? அதாவது ஒரு சிலர் தங்களை அடைத்து வைத்திருப்பதாகவும் ஒரு சிலர் தாங்கள் சுதந்திரமாக இங்கு தங்கியிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர். உண்மை இதுதானா அல்லது வேறு என் மாதிரியான வர முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் காலையிலான வர வேண்டிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் நாங்கள் வெளியே நடந்து சென்றாலோ பொதுமக்கள் எங்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். இல்லையில் இங்கு வந்து அவர்கள் தங்கியிருப்பதால் எங்களால் முழு சுதந்திரமாக வெளியே வர முடியாது என்றும் சைக்கிள் கூட எங்களால் இந்த பகுதியை சுற்றி வர முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதே நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி இங்கு சுதந்திரமாக இருப்பதாகவே அவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இங்கு யாரோ கட்டாயத்தின் கீழோ இங்கே யாரும் தங்க வைக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகுமார்
அதாவது 129 எம்எல்ஏக்கள் என்று சொன்னீர்கள், அந்த 129 எம்எல்ஏக்களும் ஏன் அங்கு வந்து தங்கியிருக்க வேண்டும், அவர்கள் எல்லோரும் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்றால் அவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலோ அவர்களுடைய தொகுதியிலோ இருந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கலாம் என்று எதிர்கட்சிகள் தெரிவிக்கின்றனர். அந்த கருத்து குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தாமோதரன்? அதாவது இந்த எம்எல்ஏக்கள் 4 நாட்களாக இங்கு தங்கியிருக்கின்றனர். இவர்கள் சென்னையில் இருக்கும் பொழுதோ அல்லது தங்களுடைய சொந்த ஊரில் இருக்கும் பொழுது தங்களுக்கு தொலைபேசி மூலமாக கொலைமிட்டல் வந்த காரணத்திற்காகவே நாங்கள் தங்கியுள்ளோம். இங்கு வந்த பிறகு எங்களுக்கு 1 நாட்கள் மட்டுமே தொலைபேசிகள் அணைத்து வைத்திருந்தோம். அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வரவில்லை. தொடர்ந்து நாங்கள் சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு சில காரணங்கள் மட்டுமே நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு முழு பாதுகாப்பாக அளிக்கக்கூடிய வகையில் அதிமுக பிரமுகர்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி இந்த பகுதியில் இருக்கிறது நாங்கள் தகவல் தெரிவித்தனர். அதே நேரத்தில் நேற்று இரவு கூட இந்த பகுதிக்கு காவல்துறை வந்திருந்தது, ஆனால் அவர்களை கூட உள்ளே அனுமதிக்க முடியாத அளவிற்கு இங்கு திமுக தொண்டர்கள் சூழ்ந்துள்ளனர். ஸ்ரீகுமார் தாமோதரன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்முடைய செய்தியாளர் நிஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்திற்கு வெளியேறுகிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு படம்பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது சற்று முன்பு அவைத்தலைவரான மதுசூதன் அவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருந்தார். நிஷா, இப்பொழுது என்ன அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? இன்று காலை அல்லது சற்று முன்பு மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அதற்கு பிறகு வேறு ஏதாவது தலைவர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாராவது வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறதா? என்ன மாதிரியான நிகழ்வு இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது? வந்து ஒரு 9 மணில இருந்தே வந்து பாண்டியராஜனோட இது ட்வீட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மக்களுக்கு அதாவது மக்களுக்கு மக்களோட எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலதான் என்னோட முடிவு அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஹிண்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்மளோட சோர்சஸ் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு அவரோட ஆதரவு தெரிவிக்க போறதா வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சது. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்துட்டு அவர் நேரடியாக ஓபிஎஸ் இல்லத்திற்கு வந்து தன்னுடைய ஆதரவை வந்துட்டு டைரக்டா அமையும் அதாவது பாண்டியராஜன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சசிகலா அவர்களின் தலைமையை ஏற்று 134 எம்எல்ஏக்களும் இணைந்திருப்பதாகவும் அதே கட்சி கட்டுக்கோப்புடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த 2 நாட்களில் என்ன நடந்தது, ஏன் இந்த மனமாற்றம், அது குறித்து அவர் ஏதாவது குறிப்பிட்டார்? மனமாற்றம் குறித்து வந்து எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நத்தம் விஸ்வநாதன் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து பயத்தோட வேலை பாக்குறாங்க. ஆனா அதாவது சசிகலா சப்போர்ட் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறவங்க எல்லாரும் பயத்தோட வேலை பாக்குறாங்க, ஆனா இங்க வந்துட்டு யாரும் பயப்பட தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சோ மாஃபா வந்துட்டு இங்க இணைஞ்சதையும் நத்தம் சொன்ன இந்த கருத்தையும் இணைச்சு பார்க்கும்போது அவரு அவரோட அவர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சொல்லியிருப்பாரு அப்படிங்கறது வந்துட்டு ஒரு நிஷா, கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திலிருந்து இந்த நிகழ்வுகளை காவிரி நியூஸ் சேனல் நம்முடைய காவிரி நியூஸ் சேனலுக்காக தொகுத்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய பல தொண்டர்களையும் தலைவர்களையும் சந்தித்து பேசியிருப்பீர்கள். அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, இந்த குழப்பங்கள் எப்பொழுது நீங்கும் என்று அவர்கள் ஏதாவது உங்களிடம் விவாதித்து குறிப்பிட்டார்களா? நீங்கள் அவர்களிடம் இதை பற்றி ஏதாவது கேட்டீர்களா? பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலானோர் வந்து இங்க இருக்கிறவங்க வந்துட்டு தீபா சப்போர்டர்ஸ் மற்றும் ஓபிஎஸ் சப்போர்டர்ஸா தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம கூட இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார், இப்ப வந்துட்டு இன்னைக்கு மாஃபா பாண்டியராஜன் வந்து இணைஞ்சிருக்காரு, இத இந்த இந்த நிகழ்வு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உள்ளுக்குள்ள அவங்க வந்து மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து எப்படி எப்படி மிரட்டி எந்த மிரட்ட முடியுமோ அந்த மிரட்டி பாக்குறாங்க. அந்த மிரட்டுறது வந்து தப்பிச்சு வந்தவங்க தான் உள்ளுக்குள்ள. சில பேர் பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, மாஃபா பாண்டியராஜன் பணம் இருக்குது, அவர் பணத்துக்கு ஆசைப்படுறாரு, அவர் வெளிப்படைய வேண்டாரு. ஒரு எம்எல்ஏ வேலை எம்எல்ஏ தொகுதியில் நிற்கும் போது அவங்க வந்து பல காசு வந்து கொடுத்து பணம் கொடுத்து சீட் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த காசு வந்து 6 மாதம் ஆட்சி கலைய போதிப்பேன், இந்த கலைஞர்னு சொல்லிட்டு சசிகலா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மேடம்
முன்னாடி பாட்டு நீ சம்பாதிக்க முடியாது, இப்போ நீ சம்பாதிக்கலாம், உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் அப்புறம் கூட நான் தர்றேன். அப்போ எல்லா எம்எல்ஏ வந்துட்டு அவங்க கடத்தப்பட்டு தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கன்ஃபார்ம், நீங்கெல்லாம் நான் நினைக்கிற ஒரு விஷயமா. சோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எல்லா எம்எல்ஏ வந்துட்டு கடத்தி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறது இங்க இருக்கிறவங்களோட மனநிலையா இருக்குது. ஸ்ரீகுமார், தற்போது நிலவுவதாக எல்லோரும் குற்றம் சாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர், அதெல்லாம் காண முடிகிறது. அரசியல் கட்சி தலைவர்களும் அம்மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர், தொண்டர்களும் இம்மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். இன்று மாலை அல்லது இன்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது நிஷா, அங்கு இனி வேறு யாராவது தலைவர்கள் வந்து சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, இதுவரைக்கும் வந்து அதாவது நிறைய எக்ஸ் எம்எல்ஏ அப்புறம் எம்பிஸ் சிட்டிங் எம்பிஸ் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க, ஆனா இதுக்கப்புறம் யார் வரப்போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரல. ஸ்ரீகுமார், இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆதரவை கண்டு தொடர்ந்து அவருக்கு ஆதரவு வருவதாக ஒரு தோற்றம் இருக்கிறது. அவர் ஏதாவது பத்திரிகையாளரிடம் இதை பற்றி குறிப்பிட்டாரா? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெரிவித்தாரா? ஏனென்றால் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு பெருகி வருவது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்? அவர் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து ஏதாவது பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தாரா? நீங்க சொன்ன மாதிரி பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில தான் இருக்கிறாரு. இப்ப கூட வந்து இன்னொரு ஒரு சப்போர்ட்டர் வந்து உள்ள ஓபிஎஸ் சப்போர்ட் பண்றதா பாக்குறாங்க, உள்ள வராங்க. நம்மளால உள்ள யார் இருந்தாங்க அப்படிங்கறத பாக்க முடியல. சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீமா, நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்துட்டு நீங்க ஒரு சந்தோஷமான மனநிலையில தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து இங்க இருக்கிற தொண்டர்கள் கூட்டமும் வந்துட்டு அதிகமாயிட்டே மனசாட்சியில் அரசியல் நடக்கணும் புரிஞ்சுங்களா. ரெண்டாவது அம்மாவாக தேர்ந்தெடுத்தப்பட்டவர் ஐயா, அவர் வந்தா நல்லபடியா இருக்கும், ஆட்சி நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்.